வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 40-56 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 40-50 ரேஞ்சே வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி அங்கனுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 40-50 ரேஞ்சை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி நிற்கிறனால ஈவினிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சில் மேலே தான் வந்து போகும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடில் மேலே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இதனுடைய டவுன் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி எந்த ரேஞ்ச் இருக்கலான்னா 40-35 4035 ரேஞ்சுக்கு டவுனில் வந்துச்சு, கீழே வந்துச்சுன்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் ஒரு டவுன் ட்ரெண்டாக ஒரு டவுனில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் இருந்துச்சு. அடுத்து ஃபுல்லாக ஒரு ட்ரேட் ஃப்ளாட்டாக போனது, இப்போ அகெயின் ஹை கட் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போய்கிட்டு இருக்குது. ஈவினிங் வியூவில் வந்து ஜிங்க் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா 181 இருக்குது. 181 கீழே வந்தால் மட்டும்தான் இதனுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி செல் ட்ரெண்டாக மாறும். ஸோ ஈவினிங் வியூவில் ஜிங்கோட ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டு தான். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 429 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு ட்ரேட் ஃப்ளாட்டாக இருந்தது, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 427-50 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் 427-50 கீழே வர முடியல, அந்த இடத்துல ஒரு டேர்ன் ஓவர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மேலே ரைஸ் ஆகி வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக வந்து இன்னும் தெரியல. காப்பர் ஏன்னா கண்டினியூஸ் டவுனில் வேறு இருக்கிறதுனால ஒரு 431 கிட்ட வந்துச்சுன்னா பை பண்ணால் அப்போதைக்கு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ 431 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 430 மேலே இல்லாட்டி ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 430 தான் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக ஒரு மார்க்கெட்னுடைய ஃப்ளிப்பாகவே வந்து இருக்கும். காப்பருக்கு 430 மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கலன்னா காப்பர் அகெயின் கீழே தான் வரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.